மூர்த்தி அனைத்து ஓட்டுநர் ஒருங்கிணைப்புடைய தலைவர். கடந்த மாதம் 25ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் கால்டெக்ஸ் ஓட்டக்கூடிய ராஜேஷ் என்பவர் அண்ணா சாலையில் ஒரு பெண் பயணியை ஏற்றி செல்கின்ற பொழுது அங்கே வந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் அந்த ஓட்டுநர் மத்தியில் தகாத முறையில் நடந்தும் அவமரியாதை ஏற்படுகின்ற வகையில் தகாத வார்த்தைகளை பேசியதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் இப்படி தவறான வார்த்தையை பேசியதை அவர் பொறுத்துக்கொள்ள முடியாமல் மழை உளைச்சல் ஏற்பட்டு கடந்த 30ஆம் தேதி அன்றைக்கு அவர் ரயில் முன் பாய்ந்து இறந்து விட்டார். ஆகவே இந்த துயர சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதோடு வரக்கூடிய எதிர்காலங்களில் இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது என்பது தமிழக காவல்துறையும் தமிழக அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு காவல்துறைக்கு தமிழக முதல்வர் தான் பொறுப்பு. ஆகவே இன்றைக்கு குறிப்பாக சென்னை மாநகரத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு முத்து என்ற டிரைவர் இதே மாதிரி போக்குவரத்து காவல்துறை அவமரியாதை பேசியின் காரணமாக அவர் தீக்குளித்து இறந்து விட்டார். அதேபோல் மணிகண்டன் என்பவர் விஷம் அறிந்து இறந்து கொண்டார். அவர் தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டுகளில் மட்டும் 3 கால்டெக்ஸ் ஓட்டுநர்கள் காவல்துறையினுடைய அணுகுமுறையின் காரணமாகவும் தகாத வாரத்தின் காரணமாகவும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு இதை தமிழக அரசு கவனத்தை கொண்டு செல்கின்ற வகையிலும் தமிழக காவல்துறை தலைவருடைய கவனத்தை கொண்டு செல்கின்ற வகையிலும் மாநிலம் முழுவதும் இன்றைக்கு டூரிஸ்ட் டாக்ஸி கால்டெக்ஸ் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். கோவை மாவட்டத்தில் இந்த செய்தியை மாவட்டம் முழுவதும் சொல்லுகின்ற வகையிலும் அந்த உயிரிழந்த அந்த ஓட்டுநருக்கு தமிழக அரசாங்கம் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் தமிழக அரசாங்கத்தையும் தமிழக காவல்துறை தலைவரையும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் டூரிஸ்ட் டாக்ஸிகள் ஓடுகின்றன. இதில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இன்றைக்கி 2000 பேர் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு வாகனங்களை ஓட்டாமல் தங்களை வருத்தி கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற முறையிலும் எங்களுடைய தன்மானத்தை காக்கின்ற முறையும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். மாநிலம் முழுவதும் இன்றைக்கு கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட டூரிஸ்ட் டாக்ஸி கால்டெக்ஸ் ஓட்டுநர்கள் இந்த வேலைநிறுத்தத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை தலைவரும் ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்க வேண்டும். போக்குவரத்து ஆய்வாளர்களுக்கு பொது இடங்களில் டிரைவர்களை தரக்குறையாக பேசக்கூடாது என்பதை நேரத்தில் வன்மையாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்.